Tienen antes de llegar a la cruz, tienen la acá. Antes de la cruz, tienen la acá. Sobre el proceso, también equipado para contar subgroups en display grande, que era más grande esa parte, ¿no? Subgroup 9, ¿no? De grande, que era una principal. Soy yo, y va a haber nuevo por groups, subgroups que te ha requisito, ¿no? Subgroups Let hash be a non-empty Let hash be a non-empty subset. Si se subset of a given group, the GB any group. The GB any group. Let hash be a subset of G. SVA should be non-empty then. H வந்து G ஓட ஆபரேஷன் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் G ஓட ஆபரேஷன் ஸ்டார்னு வச்சுக்கோம். H ஓட ஆபரேஷன் அந்த ஸ்டார் எடுத்துக்கிட்டு H வந்து ஒரு குரூப் ஐடென்டிஃபை பண்ணா. இஃப் H கமா ஸ்டார் இஸ் ஏ குரூப் தென் H இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் G. அவ்வளோதான். ஸோ ஜிக்கு என்ன ஆப்ரேஷனோ அதே ரெஸ்பெக்டிவ் கரஸ்பாண்டிங் ஆப்ரேஷனோட ஹச்சும் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஹச்சு ஜிக்கு வந்து சப் குரூப்பாக இருக்கணும். சப் குரூப்பாக இருக்கும். ரெண்டு மேஜர் பேசிக் கண்டிஷன், ஹச் வந்து பியர்லி நான் எம்டி சப்செட் ஆஃப் ஜியாக இருக்கணும். இன்னொன்று ஜியோட என்ன ஆப்ரேஷனோ, ஜிக்கு என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அந்த ஆப்ரேஷன் கூட ஆப்ரேட் பண்ணும்போது அது குரூப்பாக இருக்கணும். குரூப்பாக இருக்கணும் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆல்ரெடி ஜிங்கிறது ஸ்டாரோட ஸ்டார்ங்கிற பைனரி ஆப்ரேஷன் இருந்து வந்ததுனால க்ளோஸ் செக் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. அது போக மூணு கண்டிஷன் செக் பண்ணணும், அசோசியேட்டிவ், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் எவ்ரி எலமெண்ட் இன் குரூப். சரி, இப்போ வந்து என்ன கேள்வி அப்படின்னா குரூப்க்கு என்ன ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கோ அதுதான் சப்குரூப்க்கு இருக்கும். எஸ் ஆர் நோ, அதை ஆன்சர் பண்றீங்களா? குரூப்க்கு என்ன ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கோ அதுதான் சப்குரூப்க்கு இருக்கும். எஸ் சார். எஸ் எக்ஸாக்ட். ஸோ குரூப் வந்து என்ன ஐடென்டிட்டி எலமெண்ட்டோ அதே ஐடென்டிட்டி தான் சப் குரூப் இருக்கும். அது பேச நீங்க நோட்ஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஐடென்டிட்டி எலமெண்ட் இஸ் ஆல்வேஸ் யூனிக். அதே மாதிரி சரி, இதுதான் வந்து சப் குரூப்போட டெஃபினேஷன். பேஸ் டெஃபினேஷன்ஸ் இதுதான் சரிங்களா. இப்போ அடுத்து மெயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைக் ஜிங்கிற ஒரு குரூப் இருக்கு, ஜி இஸ் ஏ குரூப், ஹைசிங்கிற சப் குரூப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹைசிங்கிற சப் குரூப் ஆஃப் ஜி. தென் ஆர்டர் ஆஃப் எக்ஸ் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. இன்னொன்று ஜி வந்து ஃபைனைட் குரூப்பாக இருக்கும். ஜி ஃபைனைட்டாக இருந்தால் ஹச் ஃபைனைட்டாக இருக்கும். அது கிளியர் ரிசல்ட். எஸ் தானே? ஜி வந்து ஒரு ஃபைனைட் குரூப் அப்படின்னா கண்டிப்பாக ஹச்சும் ஃபைனைட் சப் குரூப் தான். ஹச் இன்ஃபினைட்டாக மாறுமா? ஒரு ஃபைனைட் சப் குரூப், ஒரு ஃபைனைட் குரூப்போட சப்செட் இன்ஃபினைட்டாக வரணுன்ற அவசியம் கிடையாது தான். ஒரு ஃபைனைட் குரூப்போட சப்செட் வந்து இன்ஃபினிட்டா வராது, அதுவும் ஃபைனைட்டா எஸ் சார். வரும். இப்போ சோ ஜி இஸ் ஏ ஃபைனைட் குரூப் இன் ஹெச்பிஎஸ் சப் குரூப் ஆஃப் ஜி. தென் ஆர்டர் ஆஃப் ஹெச் மஸ்ட் பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி கண்டிப்பா டிவைட் பண்ணுவோம். ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து கண்டிப்பா ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் டிவைட்ஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து இந்த தியரம் பேர் தான் லெக்ராஞ்சிஸ் தியரம். தியரம் கொண்டிருக்கிறது லெக்ராஞ்சிஸ் தியரம். சரி, கான்வெர்ஸ் ட்ரூவா? லெக்ராஞ்சிஸ் தியரம் கான்வெர்ஸ் ட்ரூவா இருக்குமா ஃபால்ஸா இருக்குமா? கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். ஃபால்ஸ். கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் ஃபால்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா, ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் பண்ணுச்சுன்னா ஹைச் வந்து சப் குரூப் ஆஃப் ஜி ஆயிருக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி. ஹைச் பி ஏ சப் குரூப் ஆஃப் ஜி இருக்குமா? இருக்காங்க கண்டிப்பா இருக்காது. ஆர்டர் ஆஃப் ஹெச் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து கான்வெர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் ஸ்ரீ நான் டிப்ரூ. சரி, எப்ப குரூப் ஆயிருக்கும் ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஐஸ் வந்து சப் குரூப் ஆஃப் ஜி ஆயிருக்கும். எப்போ இருக்கும்? எப்போ?
ஒன்லி ஜி வந்து ஃபைனைட் எப்படின்னு குரூப்பாக இருக்கணும். ஆப்ரேஷன் வந்து ஜி வந்து ஃபைனைட் எப்படின்னு குரூப்பாக இருக்கணும். ஜி வந்து ஃபைனைட் எப்படின்னு குரூப்பாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்ச் தியரம்ஸ் ட்ரூ. அதனால நீங்கள் வந்து லெக்ராஞ்ச் தியரம்ல கான்வெர்ஸ் வந்து ஃப்ரீன்னு படிச்சிருக்கீங்க. அது எப்போ ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா, ஜி வந்து ஃபைனைட் எப்படின்னு குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா, ஜிக்கு எத்தனை டிவைஸ் இருக்கோ அத்தனை சப் குரூப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து நான் ஃபோர்னு சொல்கிறேன். ஜி வந்து எபிலியன் தான், எப்படி சொல்றோம் கிளைம் பண்ணுங்க. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஃபோர் அப்படின்னா ஜி கண்டிப்பா எபிலியன். எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுங்க, தெரியுது இன்ட்ராக்ட் பண்ணுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஃபோர் ஆண்டா கண்டிப்பா அந்த குரூப் வந்து எபிலியன். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஃபோர் ஆண்டா அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜி இஸ் எபிலியன். இது எப்படி சொல்றோம், ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி ஸ்கொயரா இருந்தாலே ஜி வந்து கண்டிப்பா எப்படின்னா இருக்கும். போதும் எப்படி எழுதுனா, இன் டர்ம்ஸ் ஆஃப் பி ஸ்கொயர் எப்படின்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் போதும் எழுதுனா டூ ஸ்கொயர். ஸோ டூ ஸ்கொயர்னா நம்மளால எழுத முடியும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி இப்போ டூ ஸ்கொயர், ஜி இஸ் எப்படின்னு. இது வந்து எப்படின்னு முடியும். ஸோ இது ஒரு ஃபைனைட் எப்படின்னு, பிகாஸ் ஃபைனைட் நம்பர்ல இருக்குல்ல. ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இப்போ ஃபோர் ஆயிருக்கு. அப்போ கண்டிப்பாக ஜிக்கு எத்தனை டிவைஸ் இருக்கோ அத்தனை சப் குரூப் ஜிக்கு இருக்கும். இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, ஹவு மெனி சப் குரூப்ஸ் ஆஃப் ஜி, ஹவு மெனி சப் குரூப்ஸ் ஆஃப் ஜி. இது கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்ச் தியரம். கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்ச் தியரம் ஸ்டேட் தட் வென்எவர் ஆர்டர் ஆஃப் எச் டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, தென் எச் பி சப் குரூப் ஆஃப் ஜி ஒன்லி இஃப் ஜி இஸ் ஏ ஃபைனைட் அபிலியன் குரூப். ஜி வந்து ஃபைனைட் அபிலியன் குரூப். இப்போ ஃபோருக்கு எத்தனை டிவைசஸ் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபோருக்கு வந்து ஹவு மெனி டிவைசஸ் ஃபார் ஃபோர், 3 sir, த்ரீ 3 டிவைசஸ் devices, வாட் ஆர் தே, வாட் ஆர் தே, ஒன் 1 டூ. 2 4. அப்ப இந்த குரூப்புக்கு மூணு சப் குரூப் கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த குரூப்புக்கு வந்து கண்டிப்பா மூணு சப் குரூப் நிச்சயமா எக்ஸிஸ்ட் ஆகும். அட்லீஸ்ட் மூணு சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும். மூணு தான் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லி சொல்ல முடியாது, குறைஞ்சபட்சம் மூணு. So we are able to confirm that. We are able to find We are that able to find that this is a group. We are able to find that three subgroups, namely order of h equal to 1, order of h 2 equal to 2, order of h 3 equal to 4. சரி, இப்போ ஒன் வர மாதிரி எத்தனை சப் குரூப் இருக்கும் அது தெரியுமா உங்களுக்கு? ஆர்டர் ஆஃப் ஹைட்ஸ் வர மாதிரி எத்தனை சப் குரூப்ஸ் இருக்கும் அதை சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் ஹைட்ஸ் வர மாதிரி எத்தனை சப் குரூப்ஸ் இருக்கும் அங்கே? இருக்கலாம் வணக்கம் சார். ஒன்னே ஒன்று தான் இருக்கும், யாரு சிங்கிள் டைனிங் மட்டும்தான். அதே மாதிரி ஃபோர் வர மாதிரி ஒரே சப் குரூப் தான் இருக்கும், அது யாரு? ஜி ஜி மட்டும்தான், சார். ஜி மட்டும்தான். டூ வர்ற மாதிரி எத்தனை இருக்கும்? டூ வர்ற மாதிரி எத்தனையா எத்தனை நாள் இருக்கலாம், ஆனால் டூ வர்ற மாதிரி கண்டிப்பாக ஒன்றே ஒன்று இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இதை நல்லா புரிஞ்சுங்கன்னா தான் லெக்ராஞ்சி தியரம் போயிடும். லெக்ராஞ்சி தியரம் ஸ்டேட்ஸ் தட் இஃப் ஜி இஸ் ஏ ஃபைனைட் குரூப் அண்ட் ஹச் பி சப் குரூப் ஆஃப் ஜி, தென் ஆர்டர் ஆஃப் ஹச் டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஜி வந்து ஒரு ஃபைனைட் குரூப் ஆகிருந்து ஹச் வந்து சப் குரூப் ஆஃப் ஜி ஆகிருந்தால் கண்டிப்பாக சப் குரூப்போட ஆர்டர் குரூப்போட ஆர்டர் டிவைஸ் பண்ணும். இது கிளியர் தானே எல்லாருக்கும்? ஓகே சார், நோ இது ஓகே தானே? ஸ்டேட் ஓகேவா, புரியுதா? சரி, டவுட்னா டிபார்ட்மெண்ட்ஸ் நான் ப்ரொசீட் பண்ணுறேன். பட் கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்ச் தியரம் நீட் நாட் பி ட்ரூ. அது எப்போ ட்ரூவாக இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்ச் தியரம் இஸ் ட்ரூ ஒன்லி இஃப் ஜி இஸ் ஃபைனைட் டிபிளின் ட்ரூ. ஜி வந்து ஃபைனைட் டிபிளின், அதாவது ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஹெச் வந்து கண்டிப்பாக சப் குரூப் ஆஃப் ஜியாக இருக்கும். எப்போல்லாம் வந்து டிவைசர் குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணுறோம் அப்போல்லாம் அந்த டிவைசர் பிளேஸில் ஒரு சப் குரூப் கிடைக்கும்.
எப்ப ஜி வந்து ஃபைனட் லென்த்துப்பா இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் இதுதான் பேஸ், எக்ஸாம்ஸ் தெரியும் பேஸே இதுதான். இந்த இந்த சம நல்லா புரிஞ்சாலும் தான் எக்ஸாம்ஸ் வந்துருக்கு. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து இப்போ ஃபோர், அப்ப ஜி வந்து ஃபைனட் டிபிளியன் தான். எப்படி ஃபைனட் டிபிளியன் சொல்றோம், ஃபைனட் தான், ஏன்னா ஃபைனட் நம்பர் இருக்கு அதனால ஃபைனட். ஃபைனட் டிபிளியன் எப்படி சொல்றீங்க, திஸ் இஸ் ஃபைனட் டிபிளியன், இது எப்படி எப்படி கிளைம் பண்ணோம்? திஸ் இஸ் ஃபைனட் டிபிளியன் ப்ரூஃப் கண்டிப்பா. ஸோ ஆர்டர் ஆஃப் எனி குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் வில் பி எபிலியன், படிச்சிருக்கீங்க. எனி குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் இஸ் எபிலியன் ஃபோர் எட்டியில் தான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பி ஸ்கொயர் அப்படின்னா கேன் பி ரிட்டன் அஸ் டூ ஸ்கொயர், ஸோ விச் இஸ் ஜி இஸ் ஃபைனட் எபிலியன் சொல்லி நாங்கள் நினைச்சிடலாம். இது ஃபைனட் எபிலியன் தான். ஸோ இது ஃபைனட் எபிலியன் குரூப் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எத்தனை டிவைசஸ் இருக்கோ அத்தனை சப் குரூப் இருக்கும். ஸோ ஃபோர்க்கு எத்தனை டிவைசர் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு மூணு டிவைசர், நேம்லி ஒன் டூ அண்ட் ஃபோர். ஸோ மூணு இதுலேயுமே ஒரு ஒரு சப் குரூப் கண்டுபிடிக்கலாம். இந்த ஒன்னும் ஃபோர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இம்ப்ராப்பர் டிவைசர் சொல்லி சொல்லுவாங்க. எந்த நம்பர் எடுத்தாலும் அந்த டிவைசர் வந்து முக்கியம். எந்த ஏ நம்பர் ஹேவிங் அட்லீஸ்ட் டூ டிவைசஸ் எக்ஸப்ட் ஒன். ஸோ இம்ப்ராப்பர் டிவைசஸ் எந்த நம்பர் எடுத்தாலும் ரெண்டு இருக்கும். எஸ் ஆர் நோ அதை யோசிச்சு பாருங்க. இம்ப்ராப்பர் டிவைசஸ் கண்டிப்பா எந்த நம்பருக்கும் ரெண்டு இருக்கும், ஒன்னை தவிர. ஆமா என்ன, ஸோ இப்போ எயிட் எடுத்தீங்கன்னா 1,8 வந்து ஒரு இம்ப்ராப்பர் டிவைசஸ். இது போக நிறைய டிவைசஸ் வரும். பிரைம் நம்பர் ஹேவிங் ஒன்லி இம்ப்ராப்பர் டிவைசஸ் எஸ் ஆர் நோ. பிரைம் நம்பர் ஹேவிங் ஒரு விஷயம் படிக்கணுமா, அதுக்கு எல்லாமே எல்லாத்தையும் படிக்கணும். பிரைம் நம்பர் ஹேவிங் ஒன்லி இம்ப்ராப்பர் டிவைசஸ், ஆமாவா இல்லையா? டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை. எஸ் சார், எஸ் பிரைம் நம்பர் ஹேவிங் ஒன்லி இம்ப்ராப்பர் டிவைசஸ் பிகாஸ் பிரைம் நம்பர் ஹேவிங் எக்ஸாக்ட்லி டூ டிவைசஸ் நேம்லி ஒன் அண்ட் இட்ஸல். அது படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல டவ் ஆஃப் எனி பிரைம் நம்பர் வில் பி டூ. டவ்னா என்ன அர்த்தம், டவ் ஆஃப் என்ன என்ன அர்த்தம், இப்போ டவ் ஆஃப் என்ன நம்பர் நம்பர் ஆஃப், எஸ் நம்பர் ஆஃப் டிவைசஸ் அர்த்தம். அப்போ டவ் ஆஃப் பி வந்து ரெண்டு தானே, ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். எப்பெல்லாம் இம்ப்ராப்பர் டிவைஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் இம்ப்ராப்பர் சப்ரூட்ஸ் கிடைக்கும். அதுதான் பார்த்தோம். ஒன் வர மாதிரி ஒரு சப்ரூட் சொல்லுங்கன்னா சிங்கிள் டைம் ஈஎம் கூட சொல்லுங்க. ஃபோர் வர மாதிரி ஒரு சப்ரூட் சொல்லுங்க அப்படின்னா அந்த ஜிஏவே சொல்லிடுவீங்க. அப்படியே இந்த டூ வர மாதிரி என்னென்னா இருக்கலாம், அது யார் வரனாலும் பாயிடாங்க. கேரி டேபிள் கூட தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சரி, இதுதான் வந்து பேஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது பார்த்துருக்கோம். இது புரியுதா? லெக்ராண்ட் தியரமோட ஸ்டேட்மெண்ட்டும் லெக்ராண்ட் தியரமோட கான்வெர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் எப்படி ஆக்ட் ஆகுங்கிறது பார்த்து. லெக்ராண்ட் தியரம் இந்த ஸ்பாட்ல ட்ரூ ஆகுது, லெக்ராண்ட் தியரம் இன்னொரு ஸ்பாட்லயும் ட்ரூ ஆகும். கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ராண்ட் தியரம் ஸ்டேட்ஸ் தட் ஆர்டர் ஆஃப் எக்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி டிவைஸ் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹட்ஸ் வந்து சப் குரூப் ஆஃப் ஜியா இருக்கு. இது வந்து ஸ்டேட்மெண்ட். இது எப்போ ட்ரூ ஆகும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, இது ட்ரூ ஆகுது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஜிஎஸ் ஃபைனட் டிபி என்ன இருக்கணும், இல்லாட்டினா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி பவர் என்ன இருக்கும். சரி, ஆர்டர் ஆஃப் ஜி பி பவர் என் வர மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எயிட் வச்சுக்கலாம். இதுக்கு லெக்ராஞ்ச் தியரம் அப்ளிகபிளா இல்லையா, கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்ச் தியரம் இந்த குரூப்புக்கு அப்ளிகபிளா இல்லையா? எயிட் அப்படிங்கிற ஆர்டர்ல கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்ச் தியரம் ட்ரூவா ட்ரூ இல்லையா, அவ்வளவுதான் கொஸ்டின். ஸோ இது ட்ரூ தான். இட் நேம்லி 2 பவர் 3 எழுதலாம். ஸோ 2 இஸ் அ பிரைம் நம்பர். பிரைம் பவர் என்ன எழுதினீங்களோ அப்படியே லெக்ராண்ட் தியரமோட கான்வெர்ஸ் வந்து 2 ஆகும். இப்போ 8 ஓட டிவைசஸ் யார் யார், டவ் ஆஃப் 8 எத்தனைங்கிறத பாருங்க. எத்தனை இருக்கும் 8க்கு எத்தனை டிவைசஸ், அதாவது கேல்குலேட் பண்ணுங்க. டவ் ஆஃப் 8 ஒரு நம்பரை நீங்க பிரைம் ஃபேக்டர் பண்றீங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 இருக்கு. 16 எப்படி எழுதலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரைம் பவர் எழுதும்போது பிரைம் ஃபேக்டர் பண்ணி சொல்லுங்க. 16 வேணாம், எப்படி 12 சொல்லுங்க.
சேம் ஃபேக்டர் பண்ணா எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர் இன்டூ 3, 3 பவர் 1 எழுதுங்க. சரி கவனிங்க, பவர்ல என்ன இருக்குங்கிறத பாருங்க. பவர்ல வந்து 2 இருக்கு, அதோட அது 1 ஆட் பண்ணுங்க. இங்க பவர்ல 1 இருக்கு, அதோட அது 1 ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3 இன்டூ 2 வில் பி 6. இதுதான் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஃபார் 12. 12 கிட்ட டிவைசர் இருக்கும்னா 6 டிவைசர் இருக்கும். இதான் ஷார்ட் கட். முதல்ல பிரைம் ஃபேக்டர் பண்ணணும், பவர்ல வந்து 1 ஆட் பண்ணிக்கணும், கிடைச்ச மொத்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணா போதும். இங்கேயும் அதே மாதிரி நீங்க பண்ணலாம். 2 3 எழுதுங்க இல்லையா, பவர்ல இங்க என்ன இருக்கு, 3. 3 ஓட என்ன பண்ணணும், ஆட் பண்ணனும் ஒன்னு ஒரு ஒன்னு ஆட் ஒன் பண்ணுங்க, ஆட் டிவைசர் பண்ணனும் கிடைச்சிடும் அவ்வளவுதான். அது போக பிரைம் ஓகே ஃபேக்டர் பண்ணா எதுவுமே கிடையாது, நம்ம இங்கே நிப்பாட்டிக்கலாம். அப்ப மொத்தம் டிவைசர் 4. இப்படி டிவைசர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எதுக்கு இந்த டெக்னிக் தெரியணும்னா, தெரியணும் எத்தனை டிவைசர் டக்குன்னு கேட்டா எண்ணிட்டு இருக்கக்கூடாது. பெரிய நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம், டக்குன்னு 100 200 எல்லாம் ஒருத்தான செய்ய முடியாது. எத்தனை டிவைசர் இருக்கோ அதனை சப் குரூப் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். எந்த கண்டிஷன்ல ஃபைனட் டேபிளியன் ஆர் பி பவர் என்னங்கிற கண்டிஷன்ல இப்போ கொஸ்டின் கொடுக்குறாங்க. ஜிபிஏ ஃபைனட் டேபிளியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 250 அப்படின்னு கொடுத்துறாங்க. ஹவு மெனி சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னா நம்பர் ஆஃப் டிவைசஸ் தான் சப் குரூப். கொஸ்டின் இப்போ இருக்கு இல்லை, ஜிபிஏ ஃபைனட் டேபிளியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 250 ஹவு மெனி சப் குரூப்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அந்த இடத்துல, லெக்னான்ஸ் தியரம் ஃபார் கார்னர்ஸ் எப்போ ட்ரூ அப்படின்னா ஃபைனட் டேபிளியன்ல ட்ரூ. அப்ப நீங்க டிவைசஸ் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். சீக்கிரம் அழகா நீங்க டிவைசஸ் கண்டுபிடிச்சா சப் குரூப் கிடைக்கும் அப்படிங்கிற கண்டென்ட் எப்போ வரும் அப்படின்னா ஃபைனட் டேபிளியன் இருக்கணும், இல்லாட்டினா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி பவர் என்னங்கிற ஃபார்மேட்ல இருக்கணும். வேற எந்த ஃபார்மேட் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. கார்னர்ஸ் ஆஃப் லெக்னான்ஸ் தியரம் ஃபெயில் தான். இந்த ரெண்டு கேஸ்ல வந்து ட்ரூ. ஒருவேளை இந்த ரெண்டு கேஸ்ல கொஸ்டின் வந்தா ஈஸியா இருக்கு சால்வ் பண்ணிடணும். 250 அப்படிங்கிற ஆர்டர்ல எத்தனை சப் குரூப்ஸ் கிடைக்கும் அப்படின்னா எத்தனை டிவைசஸ் இருக்கோ அத்தனை கிடைக்கும். ஏன் அப்படின்னா அதை ஃபைனட் டேபிள்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லயே. இப்ப நார்மலா சும்மா ஃபைனட் குரூப் கொடுத்திருந்தாங்க என்னால கண்டுபிடிக்க முடியாது. கொஸ்டின் வந்து இன்வாலிட் தான் அந்த இடத்துல. ஸோ ஃபைனட் டேபிள்னு கொடுத்ததுனால கான்வெர்ஸ் ஆஃப் லாக்ரேஞ்ச் தியரம் வந்து ட்ரூ. கான்வெர்ஸ் ஆஃப் லாக்ரேஞ்ச் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா எத்தனை டிவைசர் இருக்கோ அத்தனை சப் குரூப் இருக்கும் சொல்லி சொல்லுது. இங்க 250 இருக்கு, 250 பிரைம் ஃபேக்டர் பண்ணி எத்தனை டிவைசர் இருக்குன்னு என்ன முடியாது. 250 நிறைய டிவைசஸ் இருக்கும். இப்போ 250 பிரைம் ஃபேக்டர் பண்ணி சொல்லுங்க என்ன ஆகுது ஆன்சர். அதை பிரைம் ஃபேக்டர் பண்ணீங்களா 250? ஃபைவ் பவர் த்ரீ இன்டூ டூ பவர் ஒன் ஸோ 5 பவர் 3 இன்டூ 2 பவர் 1. ஸோ அப்போ எத்தனை டிவைசஸ் வரும் பாருங்க. டவ் ஆஃப் 250 ஈக்குவல் டு எயிட் த்ரீ. டிவைசஸ் பவர்ல ஒன்று ஆட் பண்ணிக்கணும், அந்த பவர்லயும் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ 4 இன்டூ 2 போடும்போது 8 டிவைஸ், 290 8 டிவைசஸ் தான் அப்படி முடிச்சிடலாம். ஸோ 250 எத்தனை டிவைஸ் இருக்குன்னு ஒன்றுல இருந்து 290 செக் பண்ணிட்டு இருக்க கூடாது. அப்போ இந்த இடத்துல எத்தனை சப் குரூப் இருக்கு, 250 எத்தனை சப் குரூப் கிடைக்கும் கேட்டாங்கன்னா 8 சப் குரூப் கிடைக்கும். எந்தெந்த ஆர்டர்ல கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க டிவைஸ் என்னன்னு எழுதிதான் ஆகணும் அந்த இடத்துல. ஓகே, பட் இந்த மாதிரி கொஸ்டின் 1 வேர்ட்ல எல்லாம் வரும்போது டக்குன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடிச்சு போயிடலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபைனல் டேபிளின் குரூப் இல்லாட்டினா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி பவர் என்ன இருக்கும்போது லெக்ராஞ்சி தியரமோட கான்வெர்ஸ் வந்து ட்ரூ ஆகும். லெக்ராஞ்சி தியரமோட கான்வெர்ஸ் என்ன சொல்லுதுன்னா எப்பெல்லாம் டிவைஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் சப்ஜெக்ட் கிடைக்கும்னு சொல்லி சொல்லுது. அப்ப எத்தனை டிவைஸ் இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணா போதும். டிவைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியத்தை இப்போ சொல்லியிருக்கேன், இதை யூஸ் பண்ணி எத்தனை சப்ஜெக்ட் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒருவேளை கொஸ்டின்ல இருக்க ஜிபிஎஃப் ஃபைனல் குரூப் ஆஃப் ஆர்டர் 250 கேட்கறாங்க, அவங்க சப் குரூப்ஸ் கேட்டாங்க சொல்ல முடியாது எத்தனை நாள் இருக்கலாம். ஒன்னு ஃபைனல் டேபிள்ல இருக்கணும், இல்லாட்டினா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி பவர் என்கிற ஃபார்மேட்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் டிவைஸ் வச்சு சப் குரூப் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அப்படி இல்லைனா, அப்படி இல்லைனா கான்வெர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சியன் ஃபெயில்ஸ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் முடிக்கலாம். இப்ப டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. சார் அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஓகே சார் மேபி இப்ப டிஸ்கிரிப்டிவ் டிஸ்கிரிப்டிவ் பாயிண்ட் ஆஃப் எழுதணும், வியூல எங்களிடம் எப்படி क्वेश्चन கேட்பாங்க ஆ என்ன இப்ப டிஸ்கிரிப்டிவ் அடுத்த எக்ஸாம் எழுதணும், புரியல சார் சார் இல்ல டிஸ்கிரிப்டிவ் அடுத்த டிஸ்கிரிப்டிவ் அடுத்து சொல்ல போறேன். இது அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிருக்கேன் ஃபுல்லா. ஓகே ஓகே சார் ஓகே டிஸ்கிரிப்டிவ் நான் எக்ஸாம் தியரியை ப்ரூவ் பண்ணல, இப்ப அடுத்த சொல்லணும். இன்னும் வந்து டிஸ்கிரிப்டிவ் வந்து இந்த क्वेश्चन இந்த மாதிரி வந்து வராது. இல்ல சார் அந்த மாதிரி கேட்கல இப்போ டிஸ்கிரிப்டிவ்னா தியரம் தான் கொடுத்து கேட்பாங்களா இல்ல அந்த தியரம் ஓரியன்டா வேற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்ல வருமா தியரம் இப்போ ஓரியண்டடா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸும் வரும் தெரியல நான். பட் தியரம் ஓரியண்டடா ப்ராப்ளம்ஸும் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க மெயினா வந்து அத நான் ஃபர்ஸ்ட் சொன்னதா நேம் பிடிக்காம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கணும், அதுல இருந்தா நிறைய தியரம் கேள்வி வருதுன்னு வரும். இப்ப ஓகே நம்ம சார் வந்து ஓகே சார் அல்ஜிப்ராவோட லெக்னான்ஸ் தியரம் சப் குரூப்ல இருந்து ஆரம்பிச்சு நியர்லி இப்ப எங்க நிக்கிறோம் அப்படின்னு நம்பர் ஆஃப் டிவைசஸ் நம்பர் தியரில இருந்து நிக்கிறோம். சோ ஒன்னு தொட்டு ஒன்னு தொட்டு ஓகே சார் வந்துட்டே இருக்கும். ஓகே சார்
So theorem state and prove Lagrange's theorem. Lagrange's theorem, it's GBA group. And the HBA subgroup of HBA subgroup of G. Then order of H divides order of G. இதுக்கு என்ன மீனிங்? ஆர்டர் ஆஃப் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஆர்டர் ஆஃப் இந்த டிவைட்ஸ் ஏதாவது எக்ஸாம்பிள் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். 2 டிவைட்ஸ் 8 கரெக்டா தப்பா? 2 டிவைட்ஸ் 8 மூணு கரெக்டா தப்பா? எஸ் ஆர் நோ சார்? 2 டிவைட்ஸ் என்ன கேக்குறீங்க சார்? 2 டிவைட்ஸ் 8 2 டிவைட்ஸ் 8 அப்படிங்கறது கரெக்டா தப்பா? சார் ட்ரூ தான். 8 டிவைட்ஸ் 2 ங்கிறது ட்ரூ இல்ல சார். ஓகே 8 டிவைட்ஸ் 2 ங்கிறது கரெக்ட். கிடைக்கும் அந்த இன்டிஜருக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த இன்டிஜர்னா இண்டெக்ஸ். ஓகே ஓகே இல்ல அது வந்து ஒரு இண்டெக்ஸ். கே ஜீரோவாக சான்ஸ் இருக்கா? இன்டிஜர் சொல்றீங்க எல்லாமே குரூப்னாலே கவுண்டிங் தானே. ஆர்டர் ஆஃப் ஜி ஜீரோவா இருந்தா ஜீரோ வர சான்ஸ். ஆர்டர் ஆஃப் ஜி ஜீரோவா இருக்க மாட்டாங்க. ஐடென்டி எல்லாம் கண்டிப்பா உள்ள இருக்குங்க. ஜீரோ வர மாதிரி குரூப் நம்ம பார்த்தே கிடையாது வரைக்கும். இதில் நகரி தானே ஐடென்டி எலமெண்ட் உள்ள கண்டிப்பாக இருக்கும். ஷுவரா ஜிபிஏ நான் எம்டி செட்னா முதலே குரூப் ஓட டெஃபினேஷன் நான் எம்டி. ஸோ ஜி கெனாட் பி ஜீரோ. ஆர்டர் ஆஃப் ஜி கெனாட் பி ஜீரோ. அப்போ ஸ்டார்டிங்கே வந்து ஒன்ல தான் ஆரம்பிக்கும். அப்போ கே வந்து நெவர் பி ஜீரோ. கே பி லாஸ்ட் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் பேஸ் பண்ணி தான் நெகட்டிவாக ஆகாது ஜீரோவாக ஆகாது. ஸோ நேச்சுரல் நம்பர் பேஸ் பண்ணி தான் வரும். அந்த கேக்கு என்ன பேர் அப்படின்னா இண்டெக்ஸ் பேர். இண்டெக்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ங்கிற வார்த்தை தான் படிச்சிருக்கீங்க ஆல்ரெடி. சரி ஓகே ப்ரூஃப் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ரூஃப். லெட் ஜிபி ஆஃப் ஃபைனல் ப்ரூஃப். அந்த அந்த வார்த்தை இருக்கும். லெட் ஜிபி ஆஃப் ஃபைனல் ப்ரூஃப் ஆக்சுவலா இதான் ஸ்டேட்மெண்ட். லெட் ஜிபி ஆஃப் ஃபைனல் ப்ரூஃப். ஸ்பீஸ் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் ஜி. லைக் ஆர்டர் ஆஃப் ஹெச் சப்குரூப் ஆஃப் ஜிங்கிறதுனால நான் இந்த என்ன பண்றேன் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஹெச் ஜஸ்ட் என்னன்னு அசியூம் பண்ணுறேன். ஆர்டர் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு என். இப்போ எனி ஏ பிலாங்ஸ் டு ஜி. இங்கே அதே மாதிரி தான் இந்த தேடி தீரம் ப்ரூவ் பண்ண மாதிரி தான். எனி ஏ பிலாங்ஸ் டு ஜி டிஃபைன் எஃப் ஃப்ரம் ஹெச் டு ஹெச்ஏ இஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு ஹெச்ஏ. இந்த ஹெச்ஏங்கிறதெல்லாம் கோசெட்ஸ். கோசெட் வச்சு தான் இந்த மொத்த தீரம் ப்ரூவ் ஆகுது. கோசெட்னா என்ன அப்படின்னா அது நார்மல் சப்குரூப்ல இருந்து வரும். அது கொஞ்சம் கான்செப்ட் டெப்தா இருக்கும். அது வந்து இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் இதை இதான் ஃபங்க்ஷன். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எப்புறம் ஹச் டு ஹச்ஏ டிபெண்ட் பை எஃப் ஆர் எஸ் ஈக்குவல் டு ஹச்ஏ. இப்போ இது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா 1 1 1 2 ஹோம் ஒர்க் நேற்று பண்ண மாதிரியே அந்த மூணு வரையும் ப்ரூஃப் பண்ணணும். கேடிஸ் தீரம் ப்ரூஃப் பண்ண மாதிரி சொல்லுங்க. எஃப் ஆர் எஸ் ஈக்குவல் டு ஹச்ஏ என்ன உங்களுக்கு கேடி சரி பாருங்களேன். கோசெட்டோட ஜென்ரல் கண்டிஷன் என்னன்னா அது எல்லாமே ஹச்ஏங்கிற ஃபார்மேட்ல தான் இருக்கும். கோசெட்னால அது இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். கோசெட்னால எந்த ஃபார்மேட்ல இருக்கும்? ஒண்ணு ஹச்ஏன்னு இருக்கும் இல்ல ஏ ஹச்னு இருக்கும். லெஃப்ட் கோசெட்டா இருக்கும் ரைட் கோசெட்டா இருக்கும். இந்த இடத்துல ரைட் கோசெட்டா எழுதிருக்கும் எல்லாமே. ஸோ ஹச்ஏ அப்படின்னு சொல்லிங்கிறது ரைட் கோசெட்ஸா தான் இருக்கும். அப்ப சப்குரூப்ல இருந்து எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் எல்லாம் கோசெட் எழுத முடியும். சிட்ரு ஆர் பாஸ் சப்குரூப்ல இருந்து எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் என்னால கோசெட்ஸ் எழுத முடியும். அது நார்மல் சப்குரூப்பா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா சப்குரூப்ல இருந்து எந்த ஒரு எலமெண்ட் கொடுத்தாலும் வி கேன் ஏபிள் டு ரைட் ஏ ப்ரோசஸ். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இஸ் மெசேஜ் பண்ற மெசேஜ் ஓகே தான் ஓகே ட்ரூ. அப்போ அப்ப ஹச்ல இருந்து ஹச்ஏக்கு போதும் அப்படின்னா எல்லா ஹச்ஏஸ்க்கும் கண்டிப்பா ஒரு ஹச்ஏ டொமைன்ல இருக்கும்.
கொஞ்சம் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் தெரியும் உங்களுக்கு. எல்லா ஹச்சிஎஸ்க்கும் கண்டிப்பா ஒரு ப்ரீ இமேஜ் ஹச்ல இருக்கும், ஏன்னா எல்லா ஹச்சுக்கும் ஒரு ஹச்சே இருக்குல்ல. ஷியூரா? அப்ப எல்லா ஹச்சிஎஸ்க்கும் ஒரு ஹச் மேப்பா இருக்குமா இருக்காதா? அப்படி மட்டும் யோசிங்க, ஃபில் பண்ணுங்க. எஸ் சார். ஓகே, ஸோ அப்ப எவ்ரி எலமெண்ட் இன் ஏ கோடமைன் ஹஸ் அட்லீஸ்ட் ஒன் ப்ரீ இமேஜ் இன் ஏ டொமைன். இது வந்து எக்ஸாக்ட்லி அக்ரி, பிகாஸ் எல்லா சப் குரூப்புக்கும் ஒரு எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதை வச்சு ஒரு ரைட் போஸ்டர் எழுத முடியும் என்னால. அது தேடி எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் சப் குரூப்ல ஒரு ரைட் போஸ்டர் எழுத முடியும் இல்ல லெஃப்ட் போஸ்டர் எழுத முடியுங்கிறது தேடி. அப்ப ஆல் த எலமெண்ட்ஸ் இன் ஏ கோடமைன் ஹஸ் அட்லீஸ்ட் ஒன் ப்ரீ இமேஜ் இன் ஏ டொமைன், இட்ஸ் இம்ப்ளை தட் என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஹச்ஏ இஸ் ஆஃப் டைப் ஹச்ஏ, அது ஹச் பிலாங்ஸ் டு ஹச். இம்ப்ளை தட் என்ன சொல்லலாம், எவ்ரி எலமெண்ட் இன் ஏ கோடமைன் ஹஸ் அட்லீஸ்ட் ஒன் ப்ரீ இமேஜ் இன் ஏ டொமைன், என்ன டெஃபினேஷன் இது? இம்ப்ளை தட் எஃப் எஸ் ஆன் டூ. ஸோ நோட் பண்ண சொல்லுங்க, எஃப் எஸ் ஆன் டூ, எஃப் எஸ் ஒன் ஒன், ஒன் ஒனுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஹச் ஒன் ஹச் டூ ரெண்டு எலமெண்ட் நான் ஜீல இருந்து எடுத்துக்கிறேன், சாரி ஹச்ல எடுத்திருக்கேன். ஐ டேக் இட் அஸ் எஃப் ஆஃப் ஹச் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஹச் டூ அதையும் பண்ணியிருப்போம். எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம், எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம்? எஸ் ஹச் ஒன் ஏ ஈக்குவல் டு ஹச் டூ ஏ, இம்ப்ளை தட் எஸ் வெரி குட் ரைட் கேன்சலேஷன் யூஸ் பண்ணி ஹச் ஒன் ஈக்குவல் டு ஹச் டூ சின்ஸ் பை ரைட் கேன்சலேஷன்ல ரைட் சைட் கேன்சல் பண்ணுறோம் ரைட் கேன்சலேஷன்ல அவ்வளோதான் அப்படிங்க சிம்பிளா. ஸோ ஒன் ஒன் ஆன்சர் மட்டும் கிளைம் பண்ணிக்கலாம், அதுவே போதும், ஹோம் ஆஃபீஸ் எல்லாம் தேவையில்லை. எஃப் ஒன் இஸ்லேயே ஒன் ஒன் மேப்பிங், ஒன் ஒன் அண்டு ஆன் டூ மேப்பிங். எஃப் வந்து ஒன் ஒன் கிளைம் பண்ணிருக்கோம், எஃப் வந்து ஒன் ஒன் அண்ட் ஆன் டூ மேப்பிங் கிளைம் பண்ணிருக்கோம். அப்படியான எஃப் வந்து என்ன மாதிரி இருக்கும், பைசெக்ஷனாக மாதிரி இருக்கும், ஆமாம் தானே? எஃப் வந்து பைசெக்ஷனாக மாதிரி இருந்துச்சு, இம்ப்ளை தட் ஆர்டர் ஆஃப் ஹச் வந்து ஆர்டர் ஆஃப் ஹச் ஏக்கு ஈக்குவல் ஆயிடும். இது ஒரு பாயிண்ட் ஆஃபீஸ் சி நோட் த ரிசல்ட். இப்போ எஃப்எம் ஏ டு பி சே பை செக்ஷன், சே பை செக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் ஆஃப் ஏ கூட ஆர்டர் ஆஃப் பி, பிகாஸ் ஒன் ஒன்று இருக்கு ஆன் டூ இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட் கூட மட்டும் தான் மேப் ஆகிருக்க முடியும். ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட்டோட மேப் ஆகிருக்க முடியாது. கண்டிப்பாக ஆர்டர் ஆஃப் ஏ வந்து ஆர்டர் ஆஃப் பி, டொமைனோட ஆர்டரும் கோடமைனோட ஆர்டரும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். இது கிளியர் அப்படி தான் வருது. ஸோ இங்கே டொமைன் வந்து ஹச்சு, கோடமைன் வந்து ஹச்சிஏ. இதனால ரைட் கோர்சஸ் வச்சு ப்ரூவ் பண்ணிருக்காங்க என்ன எடுக்கிறாங்கன்னு பாருங்க. லைக் ஹச்சிஏ ஒன் இந்த லெஃப்ட் இதெல்லாம் அசன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து எடுத்து தான் ஆகணும், வழியில் ஞாபகம் வச்சுக்கணும் எனக்குல. ஹச்சிஏ ஒன், ஹச்சிஏ டூ, எக்ஸட்ரா, ஹச்சிஏஎன், இது ரைட் கோர்சஸ் இது ரைட் கோர்சஸ் ஆஃப் ஹச். டிஸ்ஜாயிண்ட் ரைட் கோர்சஸ் தான் சேர்க்கணும், டிஸ்ஜாயிண்ட் ரைட் கோர்சஸ். அப்போ டிஸ்ஜாயிண்ட் ரைட் கோர்சஸ்னா இதெல்லாம் யூனியன் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆர்டர் ஆஃப் ஹச். வெரி குட், ஆர்டர் ஆஃப் ஹச்ல ஹச் கிடைக்கும். முத ஜி கிடைக்கும் இல்லைங்களா சார்? குரூப் இஸ் மீ ஃபர்ஸ்ட் ஜி கிடைக்கும், அதுக்கு அப்புறம் ஹச் ஓட ப்ராப்ளம். தேங்க் யூ, தேங்க் யூ ஃபார் தி கரெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஜி தான் கிடைக்கும், ஜி ஈக்குவல் டு ஹச் ஏ1, பிகாஸ் எல்லா ரைட் கோர்சஸோட யூனியன் வந்து ஜி தான் கிடைக்கும். அது பேஸ் தியரம், ஒரு பேசிக்கான ஒரு தியரம். அது செட் ஆஃப் ஆல் ரைட் கோர்சஸ் ஃபுல்லா யூனியன் பண்ணீங்க அப்படின்னா ஜி தான் கிடைக்கும். ஆல்சோ வி நோ தட், வி நோ தட் ஆர்டர் ஆஃப் ஹச்சும் ஆர்டர் ஆஃப் ஹச்சும் சரி ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி, எந்த ஏ எடுத்தாலுமே. இது ப்ளஸ் நம்ம என் வச்சுக்கோமா, ஆர்டர் ஆஃப் ஹச், ஆர்டர் ஆஃப் ஹச் ஏஐ இப்போ வந்து என் வச்சுக்கோம், என் வச்சுக்கோம். வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஜி? ஆர்டர் ஆஃப் ஜி ஆர்டர் ஆஃப் ஹச், ஆர்டர் ஆஃப் ஹச் ஏ ஒன் ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் ஹச் ஏ டூ எக்ஸெட்ரா ஆர்டர் ஆஃப் ஹச் ஏ என். சரி, இப்படி ஏ இப்படி பண்றப்ப ஆர்டர் ஆஃப் ஏ ஆர்டர் ஆஃப் பி ஏ இன்டர்செக்ஷன் பி வருமா வராத அந்த இடத்துல? ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு இந்த இடத்துல வேலை இருக்கா இல்லையா? டிஸ்ஜாயிண்டா இருக்குதுல சார், அப்ப இன்டர்செக்ஷன் வராது. டிஸ்ஜாயிண்டா இருக்கும்போது டிஸ்ஜாயிண்ட்ங்கற கண்டிஷன்னால ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டியா இருக்கும் சார். ஏ இன்டர்செக்ஷன் பி டிஸ்ஜாயின்னால
அது நமக்கு தேவையில்ல, அதனால வந்து யூனியன் மட்டும் எழுதிருக்கோம். ஓகே மேம், நோட்டட். ஹலோ, சோ ஆர்டர் ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு கண்டினியூஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச் பிளஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச் பிளஸ் எக்ஸெட்ரா ஆர்டர் ஆஃப் ஹெச் மாட்டிக்கலாம். மாட்டிக்கலாம்ல? டைம்ஸ் நீங்க இதுல எத்தனை எத்தனை ஆர்டர் ஆஃப் ஹெச் எடுக்க ஆக்சுவலா நியர்லி என்ன ஏற்படும் எழுதிடலாம். இதெல்லாம் சும்மா தனியாக அவங்க பேசுற முடியும், வேல்யூ பண்ணி காட்டும். இந்த வார்த்தை யாருமே எழுத மாட்டாங்க. இதெல்லாம் எழுதிங்கன்னா இன்னஸ் தான் இண்டெக்ஸ். ஒரு குரூப்பே ஒரு சப் குரூப்பை டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது தான் இண்டெக்ஸ். நான் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், இந்த ரிசல்ட் அடிஷனல் நோட் பண்ணிக்கணும். ஜி வந்து இன்ஃபினிட்டா, இது ரிசல்ட் வந்து உங்களுக்கு டிகிரான் தியரம் கொடுத்து சம்மந்தம் கிடையாது. ஜி வந்து இன்ஃபினிட்டாவே இருந்தாலும் இண்டெக்ஸ் வந்து ஃபைனட்டா இருக்கலாம். இதெல்லாம் ஒன்வேர்டு. ஜி இன்ஃபினிட்டாவே இருந்தாலும் இண்டெக்ஸ்மே ஃபைனல். ஓகேவா? ஸோ தேரம் திரும்ப ஒரு ஃபுல்லாக இருக்கலான்னு பாருங்க ரெக்கார்ட் வீடியோவில். அதுக்கு முன்னாடி கான்வர்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராப்ளம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதையும் தெளிவாக பாருங்க. எனி டவுட்ஸ் சார்? ரெக்கார்டட் வீடியோஸ் தான் சேவ் ஆகணும் சார்? இல்ல யூடியூப்ல போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த லிங்க் நீங்க எங்க ஜாயின் பண்ற லிங்க் எங்க இருக்கீங்களோ அங்கே இருந்து இந்த போஸ்ட் ஆயிடலாம் பாருங்க. சோ இனியோட இந்த டிஎன்சட் அண்ட் காலேஜ் ப்ரொமோஷன் எண்ட் ஆகுது. கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ண லிங்க் சொன்னீங்கன்னா இந்த லிங்க் எடுக்கிற பிளேஸ்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன். பிளஸ் அதே மாதிரி இந்த மீட்டிங் லிங்க் எங்க, இந்த மீட்டிங் லிங்க் வந்து எங்க நீங்க ஜாயின் பண்ணீங்களோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். எங்களுக்கு செட் தேவையில்ல, வெறும் காலேஜ் டிஆர்பி மட்டும் போதும். அது பண்ண முடியல சார், அது மேண்டேட்டரியா கொடுத்திருக்கீங்க சார், செட்டுக்கு இதுக்கு கொடுத்திருந்தது. சரி ஓகே, நான் அதை பார்த்து லிங்க் பண்றேன். थैंक यू. ஓகே சார், நான் உங்களுக்கு கால் பண்ணியே பேசிக்கலாம்ல சார்? பேசிக்கலாம் கண்டிப்பா. ஓகே சார, ஓகே சார். நீங்க அது மே அந்த ஃபார்ம்ல வந்து ரொம்ப டவுட் இருந்தா அந்த வீடியோ கீழே உங்க என்ன நம்பர் எல்லாம் ப்ளே ஆகும், நீங்க அதுல कांटेक्ट பண்ணி பேசிக்கலாம். थैंक यू फॉर द இன்ஃபர்மேஷன், அதை கரெக்ட் பண்றேன். थैंक यू. थैंक यू स्टूडेंट. थैंक यू.